Sri Muthukumaran Arts and Science College, Mangadu, Chennai. Admissions open for BSc, BCA, BBA, BCom, BA and MCom. Apply now. Fresh and trendy Adisil. The Chennai Sil. Aarambikkalama. Vanakkam. நேத்து நடந்த ஒரு சம்பவம் வந்து இந்த ஸ்லம் அண்ட் சேரியை பற்றி நான் பேசியிருக்கிறது அவ்வளோ பெரிய ஒரு தப்பான ஒரு விஷயம். அதுக்காக ரொம்ப மனம் வருந்தி தோழர்கள் தோழிகள் எல்லாருக்கும் அண்டு பார்த்துட்ருக்க மக்கள் எல்லாருக்கும் என்னுடைய மன்னிப்பு கேட்டுக்கிறேன், மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எனக்கு முதல்ல நான் அந்த படத்தோடு ஒன்றி போய் பேசினேன், அது ஒரு விஷயம். இது வந்து முதல்ல எந்த எக்ஸ்ப்ளனேஷனுமே இதுக்கு வந்து பத்தாது, ஏன்னா நான் அவ்வளோ உங்களை புண்படுத்திருக்கேன்றது எனக்கு தெரிஞ்சுது. இன்னொரு விஷயம், படம் நடிச்சுட்டு நான் போடுற முதல் வீடியோவாக இது இருக்கும்னு நான் சத்தியமாக நினைக்கல. அந்த ஹேஷ்டேக் அரஸ் பிரிகிடா சகா அப்படின்ட்டு பார்த்த அந்த நொடி வந்து ஒரு பெரிய ஒரு பாதிப்பு எனக்கு. எப்படி சொல்கிறதுன்னா, கண்டிப்பாக நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு விஷயம். நான் என் வாயால் இந்த மாதிரி ஒரு விஷயத்த கன்வே பண்ணிட்டேன், தப்பாக வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்றது வந்து ரொம்பவே தப்பாக இருக்குது. அது என்னாலேயே தாங்க முடியல. இப்போது நான் வந்து நிறைய ட்வீட்ஸ் பார்த்தேன், அதுக்கான தண்டிப்பு, அதுக்கு என்னை திட்டுற விதமாகட்டும், எல்லாமே எனக்கு வந்து இது ரொம்ப பெரிய ஒரு பாடமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அது வந்து எப்போவுமே எல்லாருக்கும் ஒரு பெரிய பிகினிங் வர்றப்போ ஏதாவது ஒன்று நடக்கும்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் சொன்னாங்க இது ரொம்ப கரியர்லேயே முக்கியமான ஒரு நாளாக இருந்தது எனக்கு அன்னைக்கு. ஆனால் அந்த சந்தோஷத்தை வந்து வெறும் ரெண்டு நாளோடு நின்றுன்னு நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கல. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் வந்து நிறைய கிடைக்கும் எனக்கு போது. ஏதோ பெருசாக என்னோடய வாழ்க்கை மாறப்போகுது கரியரில் நினச்சிட்டு இருந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. முதல்ல எல்லாருக்கும் என்னோடய மன்னிப்பு. ரொம்பவே ஹர்ட் பண்ணிடுச்சுன்றது, ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படின்றது எனக்கு புரிஞ்சுது. இன்னொரு ஒரு விஷயம் புரிஞ்சுது என்னென்னா, நான் எவ்வளோ பெரிய இடத்துல நீங்கள் என்னை வச்சுருக்கீங்க, எவ்வளோ பெருசாக என்னை எவ்வளோ பெரிய ஆளாக்கியிருக்கீங்க நீங்கள்னு என்னால் உணர முடியுது. ஏன்னா நிறைய பேர் பேசுவாங்க, அவங்களெல்லாம் பொருட்படுத்துகிற ரொம்ப பெரிய ஆட்கள்லாம் பொருட்படுத்தலை இந்த சமயத்தில். என்ன இவ்வளோ பெரிய ஆளாக மதித்து நான் பேசின ஒரு கருத்துக்கு தண்டிப்பு, நீ அப்படி பேசக்கூடாதுன்னு சொன்னதே முதல்ல இது ஒரு லெசனாக நான் எடுத்துக்கிறேன்னா, ஃபிலிட்டின்றது ரொம்ப பெரிய விஷயம்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் என் மனசார சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு கருத்தோ ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயமோ என் மனசுலேயோ மைண்ட்லேயோ கண்டிப்பாக இல்லை. அது என்னோடய மனசார சொல்வேன் நான். ஏன்னா எனக்குமே நிறைய பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்லம்லேருந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் படித்தவங்க கூட படித்தவங்க நிறைய பேர் தெரியும். நான் சொல்ல வந்த கருத்து வேறு, அது தப்பாக மாற்றி சொல்லிட்டேன். அதுக்கு என்னோடய மனமார்ந்த மன்னிப்புகளை கேட்டுக்கிறேன் நான். முதல்ல இந்த விஷயம் பேசுறதுக்கு நான் தகுதியாக நான் வந்து எனக்கு ஒன்றுமே பேச முடியல, பட் ஒன்று மட்டும் புரியுது, ரொம்ப எல்லாரையும் ஹர்ட் பண்ணிட்டேன்னு ஒரு நண்பர் சொல்லியிருந்தார். இந்த மாதிரி நாளைக்கு காலையில் 11 மணிக்கு நான் கேஸ் கொடுக்க போகிறேன், இதை வந்து நீங்கள் எதிர்கொண்டே ஆகணும் அப்படின்னு. இப்போ என்னென்னா, அவர் கேட்டிருந்த ஒரு விஷயம், சோஷியல் மீடியா முன்னாடி நீ வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றது. அதை வந்து நான் நேத்தே பண்ணிட்டேன். அது வந்து கேட்டதுனால பண்ணலை, நிஜமாகவே ரொம்ப கஷ்டப்படுறேன், அது ரொம்ப பாதிச்சிருக்கேன் இந்த விஷயம் என்னன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு நான் கேட்டதுக்கு அவர் சொல்லியிருந்தார், இப்போ வந்து அதை வந்து நாங்கள் இப்போ போகல, அந்த கேஸு வந்து நாங்கள் ஃபார்வர்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருந்தார். அது என்னென்னா, நானே ஜெயிச்ச மாதிரியான ஒரு ஃபீலிங் எனக்கு கொடுத்துச்சு. ஏன்னா அந்த நம்பர் யாருன்னா, என்னோடய ஃபேஸ்புக் வந்து ஃபேக் ஐடி க்ரியேட் பண்ணி அதுக்கு ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கப்போ அவராக தானாக வந்து சப்போர்ட் பண்ணுற ஒரு பர்சன், அது வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இப்போது அவங்களையும், இப்போ எனக்கு சப்போர்ட் பண்ணவங்களையும், என்னை வந்து பவி டீச்சருக்கு வரவேற்றவங்க எல்லாருமே தான் அதில் பாதி பேர் சொல்லியிருந்தாங்க, உங்களை இப்படி நினச்சேன் நான், ஆனால் நீங்கள் இப்படி பேசுனது வந்து என்னால் தாங்க முடியல அப்படின்ற மாதிரிலாம். ஸோ அவங்க எல்லாருக்குமே என்னோடய அவங்க எல்லாருக்கிட்டேருந்தும் எனக்கு மன்னிப்பு வேணும், கண்டிப்பாக அது வேணும். ஏன்னா இது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக எனக்கு மாற்றி என்ன இவ்வளோ பெரிய இடத்துல வச்சுருக்காங்க அப்படின்றத வந்து நேற்று எனக்கு புரிஞ்சுது. இது ஒரு பாடமாகவும் எனக்கு இருக்குது. கண்டிப்பாக இதுக்கப்புறம் பேசுகிறதுலையோ இல்லை இதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய பேச்சுலேயோ மக்களை சொசைட்டியை வந்து நான் வந்து எந்த விதத்துலேயும் பாதிக்காத மாதிரி நான் பேசுவேன், அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் எடுத்துப்பேன் அப்படின்றத எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன்.
ரொம்ப சாரி. ஸ்ரீ முத்துக்குமரன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மாங்காடு சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிஎஸ்சி பிசிஏ பிபிஏ பிகாம் பிஏ அண்ட் எம்காம். அப்ளை நவ். ஃபேஷன் ட்ரெண்டி ஆர்டிசில் சென்னை ஆரம்பிக்கலாமா?